Hello friends, welcome. Welcome to Seha Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவல் புட்டு. எப்படி பண்ணலாம்னு பாப்போம். குழந்தைங்க மிக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பண்டம். வாங்க அவல் புட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாப்போம். அவல் 1 கப் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 1/2 கப் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 4 எடுத்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன். வாங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில அடிச்சு எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை இல்லனா நீங்க sugar எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா நரநரன்னு அடிச்சு எடுத்துக்கறங்க. பாருங்க இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. அது Friends, தண்ணி ஊத்த கூடாது முக்கியமா அரைச்சுக்கோங்க. இத ஒரு பவுல்ல மாத்திக்கறலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சுக்கறணும். ரொம்பவே நரநரன்னு இருக்க கூடாது. ஓரளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிரணும். இப்போ தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கறலாம். Friends, ஒரு டம்ளர் அப்படியே ஊத்திர கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம இப்படி இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கறணும். ரொம்பவும் தண்ணியாவும் இருக்க கூடாது. நம்ம கையில பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கறலாம். வாங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கப் எடுத்துக்கேன். நீங்க கப் இல்லனாலும் இட்லி தட்டலயே வச்சு அவச்சுக்கறலாம். ஃபர்ஸ்ட் இந்த கப்ல நெய் தடவி வெச்சுக்கோங்க. நெய் தடவி நம்ம அரைச்சு வச்ச அவல இந்த மாதிரி வெச்சுக்கறலாம். எல்லா கப்லயே எடுத்துக்கோங்க. அப்படி இன்னைக்கு நம்ம இட்லி அதான் வச்சு அவிக்க போறோம். வாங்க இப்போ ஒரு இட்லி சட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறணும். ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல நம்ம வச்ச அவல் வச்ச கப்பெல்லாம் அதில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவிய வைக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து பார்த்தா நல்லா உப்பி வந்திருக்கும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்தாலே நல்லா உப்பி வந்திருக்கும். நம்ம வச்ச அளவை விட மேலே கொஞ்சம் உப்பி எலும்பி வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறிக்கிறணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட அடிப்பகத்தை வச்சு மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டா அழகாக வந்துடும். ஏன்னா நம்ம அடியில் நெய் தடவி இருக்கிறதுனால லேசாக கிளறி விட்டு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். அவல் புட்டு செம டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் டிஃபனாக கூட நம்ம இதை சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.